ஹாய் ஹலோ மைடியர் சப்ஸ்கிரைபர்ஸ். இன்றைக்கி நம்ம பால் குல்கோட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டிஷ் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டர் வச்சு இந்த மாவை பண்ணிங்க. தண்ணி வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, நார்மல் வாட்டராகவும் இருக்கக்கூடாது, கை வெதும்ப இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி மாவை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிருச்சு. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ நான் ஒரு குக்கரில் 150 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து கழுவிட்டு குக்கர் போட்டு மூடி 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுலாம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம 2 கைக்கும் நடுவில் வச்சு இந்த மாதிரி உருட்டியும் எடுத்துக்கலாம். ஷேப் வந்து உங்கள் இஷ்டம்தான், நீங்கள் எப்படி வேணால் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பாகு ரெடி பண்ணுறதுக்கு 100 கிராம் வெல்லம் எடுத்து அதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி ஊற்றி அதை அடுப்பில் வச்சு, இதுக்கு வந்து கம்பி பதம்லாம் எதுவும் தேவை கிடையாது. நம்ம போட்டிருக்க வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். அது வரைக்கும் மட்டும் வச்சுருங்க. இப்போ அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு கிண்டி கிண்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணால் தான் அந்த வெள்ளத்தில் ஏதாவது மண் இருந்தாலும் போகும். நம்ம அப்படியே போட்டோம்னா அந்த மண் அப்படியே வந்து நம்ம ஃபுட்டில் இருக்கும். அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் பாத்திரத்தில் 1 செம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது கொதிக்கட்டும். நம்ம பால் அதுக்குள்ள ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப தான் நம்ம இந்த அரிசி மாவு உருண்டையெல்லாம் போடணும். கொதிக்காமல் போட்டோம்னா அரிசி மாவு உருண்டையெல்லாம் கரைஞ்சிரும். அதனால் தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப அந்த அரிசி மாவு உருண்டையை போட்டுடலாம். போட்டுட்டு உடனே கிண்டிடக்கூடாது, ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது பாசிப்பருப்பு ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பவுலில் நான் மாற்றி வச்சுருக்கேன். இப்போது அரிசி மாவை போட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுறலாம். நான் 1 டம்ளரில் 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையே நம்ம கலக்குறோன்னா அப்போனா தான் அந்த பால் கொல்கட்டை கொஞ்சம் கெட்டியாக வரும். அதனால தான் இப்போது ஒரு கொதி கொதிச்சோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி மாவை உள்ளே கலந்து விட்டுறலாம். உள்ளே கலந்துட்டு ஒரு கிண்டி கிண்டிடலாம். அது நல்லா கொதிக்கட்டும். இப்போது ஒரு கொதி கொதிக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பை உள்ளே போட்டு அந்த பாசிப்பருப்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க பாகு வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். ஸ்வீட் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெள்ளைப்பாகை போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க ஒரு கிண்டு. எப்போவுமே நம்ம கொதிச்சிட்ருக்க தண்ணியில் அந்த அரிசி மாவு உருண்டையை போட்டுட்டு உடனே கிண்டிடக்கூடாது. அப்படி கிண்ணால் அந்த வெள்ளம் அந்த அரிசி மாவெல்லாம் கரைஞ்சிரும். அதனால் ஒரு கொதி கொதித்த பின்னாடி கிண்டி விடுங்க, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெடி ஆயிருச்சு. நம்ம அரிசி மாவும் உருண்டையும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பால் குல்கட்டை சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீ வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த மாதிரி லாக்டவுனில் இந்த மாதிரி பசங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி. பாய்.